தடித்த கயிறுன்னு ஒன்று கொடுத்துருந்தேன். தடித்த கயிறு மொத்தமாக இருக்கு. இப்போ தேருக்கு போடுறாங்களே வடம், அது மாதிரி அதுக்கு காரகன் சூரியன் அப்படின்னு ஒரு காரகத்தில் கொடுத்துருந்தேன். சாரத கொடுத்துருந்த காரகம் இல்லாமல் வேறு சில காரகங்களில் அது என்னன்னு சொன்னால், நான் பல நூல்களில் படித்த விஷயங்களை அதை சேர்த்து இன்னும் சில விஷயம்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ அதெல்லாம் சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். சேர்த்து போட்டிருக்கீங்களா சார்? அது காப்பி கேட்டாங்க கொடுத்தேன். அது ஒருத்தர் நம்ம பாண்டிச்சேரி சிக்ரெட்டரியில் ஒர்க் பண்ணவர் ஒரு கேள்வி கேட்டார், இது எப்படிங்க சூரியனுக்கு வடத்தர் கொடுத்துருக்கீங்க, மொத்தமான கயிறு தடிமனான கயிறு அது எப்படி வரும் அப்படின்னார். ஏன்னு கேட்டால் மெலிதான கயிறுனா ராகுன்னு சொல்கிறோம். ராகு தானே சார்? கேது கேது கேது. இப்படி மாற்றங்கள் தானே ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை. ஏனாரா அந்த பொம்மைக்கு உயிர் கொடுப்பது எது பார்த்தீங்கன்னா இந்த தொடர்புகள். இந்த தொடர்புகள் அந்த பாவத்தை இயக்கிறது. அப்போ பாவம் என்ன மாறுது? தொடர்போடு இணைஞ்சு போகுது. இணைஞ்ச உடனே இது இயங்குது. அப்போ தான் அதுக்கு உயிர் கொடுக்குறது. பாவம் தான் பாவத்தினுடைய தொடர்புகள், பாவத்துக்கு உயிர் கொடுத்து அதை இயக்க வைக்கிறது. வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து காரகத்துவங்களை மட்டும் பாவக்காரகங்கள் கிரகக்காரகங்கள் நல்லா மனசில் ஏற்றுட்டீங்கன்னு சொன்னால் ஒரு வரைக்கும் பத்தரை படிங்க இருபதரை படிங்க போகிறோம் ஏறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பல விஷயங்களை பார்க்கும்போது என்ன பாவம் என்ன தொடர்பு கொடுதுன்னா பலன் சொல்லி போகலாம். நீங்கள் நிறைய சொல்ல வேண்டாம். அந்த நேரத்தில் அந்த ஜாதனுக்கு உள்ள நிலைகளை மட்டும் சொல்லுங்கள். எல்லா காரகத்தையும் சொன்னால் ஒத்து வராது. எந்த பாவத்துக்குமே அனைத்து காரகங்களும் ஒத்து வராது. பாரம்பரியத்துலையும் அப்படி தான், சல்லல்லையும் அப்படி தான், எல்லாத்துலேயுமே அப்படி தான். நந்தி நாடிகளையும் அப்படி தான் இருக்குது. எல்லா நாடிகள்லேயும் தான் இருக்குது. நாடிகளாகட்டும் அல்லது ஜாமக்கோளாகட்டும் எல்லாத்துலேயுமே ஜாமக்கோளில் வேறு சில காரகங்கள்லாம் அவங்க சேர்க்குறாங்க. இப்படி பல விஷயங்களை தொகுத்து நீங்கள் பார்க்கணும். ஒரு விஷயத்தை படிக்கணும்னு சொன்னால் அது நமக்கு எந்த விதத்தில் பயன்படும்? தயவுசெய்து சொல்கிறேன், எல்லாரும் செல்லலில் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பல விஷயங்கள் நீங்களே சொல்லலாம், அனுபவம் தானே வரும். அதே சமயத்தில் எல்லாருக்குமே கொஞ்சம் இன்ஸ்டியூஷன் பவர் தேவை. உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் பவர் இருந்தால் நீங்கள் தப்பாக சொன்னால் கூட சரியாக இருக்கும். ஏன், அது சரியான காரகத்தை எடுத்து கொடுத்துரும். நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இது சொன்னமே இது ரைட்டா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது காரகங்களில். காரகத்துவங்களை தயவுசெய்து படிக்க, நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு வர முடியும். சார் சொன்னாங்கன்னு சொல்லலை. இப்போ சார் டெலிகிராமில் நிறைய போடுறாங்க, என்னெல்லாம் போட முடியல. ஏன்னா எனக்கு கண் சரியில்லைனால நான் எதையும் போடுறது. சார் கேட்டாங்க அதை போடுறேன், எதுக்குமே போடாது, என்னால் விட்டா போடுறேன். ஏன்னு கேட்டால் கேட்குற கேள்விக்கு டைப் பண்ணுவோம், இல்லை பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டாம், ரொம்ப 10 நிமிஷம் பார்த்தோன்னா எனக்கு கண் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. 71 வயசு ஆகிடுது, ரன்னிங்கு 71 முடிய போகுது. இருந்தாலும் கூட பட் இதில் வந்து நம்ம செய்துன்னு இருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வயசில் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கணக்கு சொல்லி கொடுத்தாருங்க தாத்தா, அப்புறம் எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் பல குருபார்கள். கடைசியாக யாருன்னா தேவராஜ் சார் தான் கடைசியான குரு. இத்தனை குரு, ஆனால் பல, அதாவது பிஎஸ்ஐக்கர்னு கேரளா இருந்தார். உண்மையிலேயே ஒரு மகான், சான்ஸ்கிரிட்டில் நிபுணன், அதாவது 11 லாங்குவேஜ் தெரியும் மனுஷன். அவர் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணிட்டார். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அது இது லா வேற படிச்சிருக்கார் அந்த காலத்திலேயே. 13 மொழி பிஎஸ்ஐயர். யாராவது ஏதாவது புக் இருந்தால் பாருங்கள், பிஎஸ்ஐயர்னு இருக்கும். எதுவுமே போட மாட்டார், ஜோதிடனும் போட மாட்டார், வெறும் பிஎஸ்ஐயர் தான். அவர் ஒரிஜினல் நேம் என்னென்னா பி சுப்பிரமணிய ஐயர். ஆனால் எழுது பூரா பிஎஸ்ஐயர் தான் எழுதுவார். ஆனால் ஆர்டிகிள்லாம் பி சுப்பிரமணியர் தான் எழுதியிருக்கார். அந்த காலத்தில் மீனம்னு ஒரு பத்திரிகை வரும், இப்போ அவரெல்லாம் இல்லை. இதில் நம்ம பெங்களூரில் இருந்தார்ல பிவி ராமன், பிவி ராமன் இடத்துல இவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணார். இதே மெட்ராஸில் வந்து அவர் பத்திரிகை நடத்தினார். ஆமாம், வெங்கட்ரமன் தான். பேர்கள்லாம் ஷார்ட்டாக போயிருக்காங்க வேறு ஒன்று. ஏன்னா அவர் ஒரு தனியாக சாஃப்ட்வேர், அவர் தனியாகவே எல்லாமே தனி லைனாகவே போயிட்டார். இப்போ அவர் பொண்ணு பார்த்துட்டுருக்கான் அந்த வேலையை, நல்லா பண்ணியிருக்காங்க சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து படிக்கிறது பெருசு இல்லை, அதை பயன்பாட்டு கொண்டு வாங்க. பல பேருக்கு ஜோதிடம் சொல்லி பழகுங்க. நீங்கள் ஜோதிடலாம் இருந்துட்டு அதில் போனீங்கன்னா இன்னும் சௌரியம். ஏன்னா ஈஸியாக நீங்கள் கேப்ட் பண்ணிக்கலாம். சார் சொல்கிறத ஈஸியாக கிரகம் பண்ணிக்கலாம், கிரகிக்கலாம். கிரகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, முதல் நாள் போகிறோம் சார் நடத்துறது, முதல் நாள்
அந்த விஷயங்கள் போகிறோம், அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். ஒரு ஆசிரியர், அவர் எதுவுமே ஆனாவனை தெரியாது, ஜோதிடத்தில் கிரகம் பேர் தெரியாது, நட்சத்திரம் பேர் தெரியாது, திதி பேர் தெரியாது, ராசிகள் பேரும் தெரியாது. அவர் சாரிட்ட போய் ஒரு மூணு நாள் படிச்சுட்டு போர்டு போட்டு பார்க்குறாரு. ஸ்ரீமுஷ்டத்தில் சுப்பிரமணியன் பேர். அவர் கிளாஸ் முதல்ல சார்ட்ட வந்து பன்னெண்டு எங்கே இருக்குன்னு கேட்பார். ஒரு பாவம் அஞ்சாம் பாவது பன்னெண்டு எங்கன்னா நாலுன்னு சொல்ல தெரியல அவருக்கு. காரணம் என்ன, அவருக்கு அடிப்படை எதுவுமே தெரியாது, வேறு ஒன்றும் கிடையாது, அது மேலே தப்பு இல்லை. அதுக்கப்புறம் சார் என்ன பண்ணாங்க, நீங்கள் ரெண்டு நாளைக்கு வாங்க பேசாமல்லார். அப்புறம் ரெண்டு நாள் வந்தார், ரெண்டு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கிளாஸ். இந்த பன்னெண்டுங்கிறத ஒரு இடத்த ஒன்றாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம்னா பன்னெண்டுன்னு சொல்கிறதுக்கு, அவருக்கு தெரியறதுக்கு, ஆறாம் பாவது பன்னெண்டு அஞ்சுன்னு டக்குன்னு சொல்கிறதுக்கு அவர் கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் கிளாஸ் நடத்தணும். அத்தனை கட்டம் போட்டு காமிச்சேன், வேறு வழி இல்லை, ஆனால் அவருக்கு அடிப்படை இல்லை, அதுதான் காரணம். ஆனால் அப்புறம் தரையிட்டார் அவர், இன்றைக்கும் போட்டு போட்டு வச்சுருக்கார் ஸ்ரீமுஷத்தில். அவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர், அந்த பிராண்ட் அவருக்கு ஹெல்ப் ஆச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அது ஜோதிடம் சொல்கிறாரோ இல்லையோ அது வேறு விஷயம், ஆனால் ஆசிரியர் இந்த முறையில் அந்த பகுதியில் அவருக்கு ஒரு மரியாதை. அதில் வந்து பார்த்துட்டு போனாங்க, பொருத்தம் பார்த்து சொல்லுவார், அது ரைட்டாக தப்பாக அது வேறு விஷயம். பிஏ படிக்கும் பொழுதே ஒரு நிகழ்ச்சி, வதை நட்சத்திரத்தை தான் அவர் சொல்லிட்டார் பிஏவில் கிளாஸில், ஒரு தேர்ட் இயரில் நானே அதை பற்றி பேச வேண்டியதை போச்சு. இன்றைக்கும் பாருங்கள், சார் ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருக்கார், அந்த திருமண பொருத்தம் பார்த்தீங்களா, யாராவது சாஃப்ட்வேர் வச்சுங்களா, யாராவது வச்சுருங்களா, அது திருமண பொருத்தம் இருக்கும், ரெண்டையுமே போட்டிருக்கார், ட்ரெடிஷ்னல் நம்ம செல்லர் ரெண்டையும் போட்டிருக்கார். என்ன ஒன்றுனா அதில் சில மாற்றங்கள், ட்ரெடிஷ்னலில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, ஏன்னா எல்லாமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, மதியமும் சிலது உண்டு, அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், அது சொல்லணும்னு பார்க்குற முடியல, நேரம் இல்லை இருக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் காரகங்களை பத்து முறைக்கு இருபது முறை படித்து மனசில் மனப்பாடமானவே பண்ணாதீங்க, தயவுசெய்து ஒரே காரகத்தை இருபது முறை படிங்க, சொல்லி பாருங்கள், இல்லையா விட்டுடுங்க, அடுத்த காரகத்தை போங்க, அடுத்த நாள் வந்து முதல் காரகத்தை எடுங்க, இருபது முறை படிங்க, தானாக வந்துடும். ஏன்னு கேட்டால் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னேன், நான் முடிச்சிடலாம். ஆகையினால் தயவுசெய்து படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஜோதிடம் சொல்லுங்கள், நீங்கள் காசு வாங்குறீங்களா இல்லையான்றது அவர் ரெண்டாம் பட்சம், முதல்ல நீங்கள் உங்களை தயார் பண்ணுங்க சார், இல்லை உங்களை தயார் பண்ணிக்கீங்க, இல்லை 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 உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குறத தானாக கொடுப்பாங்க. எப்படி பார்த்தீங்களா, காசு வாங்க வேணாம் நான் சொன்னால் சார் வேணாம் இந்த வாங்கணும்ல, வாங்கலாம், எப்போ நீங்கள் உங்களுக்கு மேம்படுத்தின பிறகு நீங்கள் கேட்டதை கொடுப்பாங்க. நான் இரநூறு தான் வாங்குவேன் சார், தான் வந்து இரநூத்தம்பது வாங்குங்க அப்படின்னார், சொன்னாங்க சார். அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சார், நான் வாங்க நான் அதெல்லாம் வச்சுக்கிறதில்ல, ஏன்னா என்னது சர்வீஸ் தான் மெயின், ரொம்ப நல்லா சார், எனக்கு எல்லாமே சர்வீஸ், மருத்துவமாகட்டும் ஜோதிடமாகட்டும் இல்லை ஆன்மீக விஷயமாகட்டும் எதாக இருந்தாலும் எனக்கு சர்வீஸ் தான் என்னுடைய பாலிசியே, அதிகமாக நான் காசு வாங்குறத விரும்புறதில்லை, வேறு ஒன்றும் கிடையாது. சார் தான் வந்து வாங்கணுன்னாங்க, சரின்ட்டு அப்புறம் சாஃப்ட்வேர்கெல்லாம் கொஞ்சம் மாற்றினேன் சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து எல்லோரும் நன்றாக படிங்கள், காரகங்களை மட்டும் கட்டாயம் படிங்கள், அதுதான் நம்ம முக்கியமான விஷயமே, உங்களுக்கு கை கொடுக்கறது காரகம் தான். ஓகே, நன்றி. புதுச்சேரி சார ஜோதிடர் சார்பாக என் தந்தைக்கு சமமான கார்த்திகேயன் ஐயா கடலூர் அவர்களை வரவேற்று கௌரவப்படுத்துகிறோம், தங்கள் வறுமை வருகை எங்களை பெருமைப்படுத்துகிறது, நன்றி ஐயா, நன்றி. ஜோதிடத்துறையில் இருக்கிறார், அவங்க தாத்தா ஜோசியர், அப்பா ஜோசியர், நிறைய குருமார்கிட்ட படிச்சிருக்கார், இந்த வயசில் என்ன குருன்னு சொல்லுவார். எனக்கே ரொம்ப கூச்சமாக போச்சு, நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரத்தை அவருக்கு சொல்லவே இல்லை நான் ஆக்சுவலாக, இப்போ அந்த மாதிரி இது, ஏன்னா ரொம்ப ஜென்டில்மேன், பைசாவுக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடிய நபர் இல்லை, ஏன்னா பென்ஷன் வருது அது ஒன்று, அதனால் அப்படி இதுவாகிடுச்சு அப்போவே ஆக்சுவலாக. இப்போ எங்களை மாதிரி நம்மளை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுறதுன்னா பொருளாதாரங்கிறது நமக்கு மஸ்ட் ஆக்சுவலாக. இப்போ அவரும் முதல்ல கொஞ்சம் நூறுரூபா தான் வாங்கிட்டு இருந்தார், இப்போ ஐநூறுரூவா வாங்க சொல்லியிருக்கேன். இல்லை எப்போதுமே சார் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு வருமானம் இருந்தால் தான் குடும்பத்தில் நம்மளை மதிப்பாங்க. இந்த சமுதாயங்கிறது பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது, ரொம்ப குறைவாக நம்ம கட்டணம் வாங்கினாலும் நாம் டெவலப் ஆக முடியாது. அப்போ சராசரி உழைப்பு என்னவோ அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து நம்ம வாங்கணும், ஓகேங்களா.
ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அடுத்து இங்கே சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் சார். இப்போது இந்த புரியலை சார், இந்த தொடர்புகள் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை, அதான் சார், இந்த புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்கேன் சார். 140 பக்கத்தில் நட்சத்திரம் காட்டிய 3 பேராகிராஃப், நட்சத்திரம் காட்டிய பாவத்திற்கு உபநட்சத்திரம் 4/10 பாவங்களை காட்டினால், 4/10 பாவத்தை காட்டினால் என்ன சார் அர்த்தம்? இந்த வீட்டிலேருந்து 4 வீடு, இந்த வீட்டிலேருந்து 10 வீடு. 4/10 பாவத்தை காட்டினால் நட்சத்திரம் காட்டிய பாவ பலன் தொடர்ந்து குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு வரை நடைபெற்று, குறிப்பிட்டு சொல்லும் அளவுனா என்ன அர்த்தம்? ஒரு 30% 25%னு நடக்கிற மாதிரி. அதாவது ஒரு ஆக்சிடென்ட்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? என்னங்க சார், உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2-வீலரில் போயிட்டு ஒரு லாரியில் மோதிட்டேன் நான். உடனே கூட வந்து என்ன பண்ணிட்டார் சார், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்ட்டு எங்கள் எம்டிக்கு கால் பண்ணிட்டார். அவர் ரொம்ப பதறிட்டார். பதறிட்டோன்னே என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற மாதிரி சிக்னல்லாம் இப்போ கிடைக்காது, விட்டு விட்டு கிடச்சதால ஆஃபீஸ்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த நபருமே 2-வீலரில் வந்து ஆஃபீஸுக்கு உள்ளே நுழையிறோம். உடனே எங்கள் எம்டி வாட் ஹேப்பன் அப்படின்னார். ஸ்மால் ஆக்சிடென்ட் சார், ஸ்மால் ஆக்சிடென்ட், வேர் இஸ் பிளட் அப்படின்னா, நோ பிளட்டு சார், தட் மீன்ஸ் நோ ஆக்சிடென்ட் அப்படின்றார். அவர் ஒரு மரியாதை வேணும் இல்லை சார், 2 மணிக்கு அப்போ இல்லை சார், வண்டி மோதிச்சு சார், 2 பேரும் விழுந்துட்டோம், வண்டிக்கு தான் சின்ன, அப்போ அது பேர் ஆக்சிடென்ட்ன்றது இருந்தது, ஆனால் அது பெரிய அளவுக்கு நடக்கலை. ஓகேங்களா, இதுதான். அப்போ நட்சத்திரம் 8 காமிச்சு உபநட்சத்திரம் 7 காமிச்சா ஒரு சம்பவம் நடக்குது, ஆனால் அது தொடரவில்லை. அது தொடர்ந்தாதான் அது என்ன ஆகுது, அப்போ தான் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா, சுடு தண்ணியை வந்து நம்ம கொதிச்சு தான் பார்க்கும்போது லேசாக உள்ள கை வச்சு பார்ப்போம், கொதிக்கும், உடனே எடுத்துருவோம். கை அப்படியே வச்சுருந்தா என்ன ஆகும், போயிடும். அந்த மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் காட்டிய சம்பவத்துக்கு உபநட்சத்திரம் சாதகமாக இருந்தால்தான் அது தொடரும். எலெக்ஷனில் ஒருத்தர் நிற்கிறாரு, அப்போ ஒரு 10 நாள் ஒரு மாதம் வரைக்கும் அவர் பேர் வந்து போஸ்டரில் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவே நிற்கிறாரு, காங்கிரஸ் சார்பாக நிற்கிறாருன்னு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் ஜெயிச்சிட்டார்னா அந்த போஸ்டர் அப்படியே இருக்கும், மக்கள் மனதில் இருப்பார். தோத்துட்டார என்ன சார் ஆகும், அதுக்கப்புறம் இல்லை கீழ்ச்சப்படுத்தலை, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க மக்கள். அப்போ நட்சத்திரம் முக்கியமா உபநட்சத்திரம் முக்கியமா சார்? உபநட்சத்திரம் தான் சம்பவத்தின் இறுதி பகுதிங்கிறதால நாம் என்ன பண்ணுறோம், உபநட்சத்திரம் தான் முக்கியன்றோம். ஆனால் அதே நேரத்தில் சம்பவத்தை தொடக்கி வைப்பதற்கு நட்சத்திரம் நல்லா இருந்தால் சிறப்பு. ஓகேலா, அதுதான் சார் இங்கே கொடுத்துருங்க, நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ஓகேலா, 140 பக்கத்தில் இருக்கும் சார். ஆமாம் சார், ஆமாம் சார். ஆ சார் வாங்க சார், ஜெயக்குமார் சார் வாங்க 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 சார். இல்லை ஆனாலும் அன்னைக்கே என்னால் வர முடியல, கூச்சிக்காதீங்க. வாழ்க வளம். இந்த ஒரு ஞானத்தை நீங்கள் வழங்குறது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒண்டி தான், அதனால் என்னுடைய மகிழ்ச்சி. திருப்பதி வெங்கடாச்சலம். வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் நம்பலாம். நீங்கள் எனக்கு சீனியர், 6 மாதம் முன்னால் படிச்சிங்க, நான் இப்போ படிச்சுன்னு இருக்கிறேன். ஸ்ரீ அரிஜோதி, இது வேறு ஒன்றும் இல்லை. நான் அதுக்கு முன்னால் இதை தேடினு சிலாத்தேன்னு மெட்ராஸுக்கு போனேன், சார் வீட்டுக்கு போனேன், தங்கினேன், நல்லா உணவு 3 வேளை நல்லா சாப்பிட்டேன். உங்களுடைய மனைவிக்கு என்னுடைய நன்றி சார் சொல்லிவிடுங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு சிஜி ஒருத்தருங்களா, சின்ன குரு ஒருத்தவங்க அழக பொண்ணு, அந்த கம்ப்யூட்டர் எப்படி இயங்கிறது போகிறது வரதெல்லாம் அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த பாவத்தை எப்படி அறியிறது, கோச்சார பலனை எப்படி சொல்கிறது, அந்த கோச்சார பலனை எப்படி சொல்கிறது, இன்றைக்கி தினத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அது எப்படி சொல்லி, இவங்களுடைய பொண்ணு தான் வந்து இதில் போட்டு டிவியில் கம்ப்யூட்டரில் போட்டு போட்டு கற்றுக் கொடுத்தாங்க. இவர் வந்து பாவ முனை, அந்த பாவத்தின் முனையில் ஏற்படுற பாவங்களுடைய தொடர்பு, பாவ தொடர்பில் காரகத்துவங்கள். அப்புறமேட்டு நமக்கு தான் தெரியும் அகம் புறம், எந்த அகம் எந்த காரகத்துவம் ஆக்டிவேட் ஆகுது, எந்த காரகத்தை ஆக்டிவேட் ஆகலை என்பதை தெளிவாக விளக்கமாக சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பாண்டிச்சேரி வந்த உடனே பார்க்கணும் தான் பார்த்தது. என்னுடைய இது வந்து தொழில் ரீதியாக வெளியே போயின்னு வந்துருந்தேன். நேற்று முதல் ஃபோன் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வர முடியல, சரி உங்களுடைய கிளாஸ்லாம் பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு சார் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் இது பண்ணின்னு சார் எப்படியாவது பார்த்து அவர் வரவேற்றணும் பாண்டிச்சேரிக்கு. ஏன்னா நாமும் தேடி போனேன், அவர் தேடினேன், அவர் டெல்லிக்கெலாம் போகிறவர்,
அவரை பற்றி உங்களுக்கு விளக்கம் தெரியும்னு தெரியல எனக்கு, எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆனால் சொல்ல. ஆனால் இந்தியாவிலே கன்னியாகுமரி வந்து காஷ்மீருக்குள்ளே இந்த ஸ்டெல்லா இந்த ஜோதிடத்தை அட்வான்ஸ் கேபி ஜோதிடத்தை அஃபோர்டபுள் ரேட்டில் உணவு போட்டு இருக்க இடம் கொடுத்து வெறும் 3000 ரூபா மெத்தியில் தங்க வச்சு தராரு. எனக்கு கட்டில் இருக்குமான்னு கேட்டேன்னா எனக்கு முட்டி மழிஞ்சு கீழே படுக்க முடியாது. அவர் ஒரே கட்டில் தான் மெத்தியில் வச்சுருந்தார். இல்லைன்னு சொன்னால் நான் வந்து பாண்டிச்சேரி கெஸ்ட் தங்கிட்டு 3 நாள் போய் போயிட்டு வந்தேன். அவருடைய அந்த மத்தியான உணவு அளித்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் அவங்க மனைவியே வந்து தருவாங்க. அவங்க பொண்ணுங்கள்லாம் வந்து பொண்ணுங்கள்லாம் ரெண்டு பொண்ணு இது பண்ணுவாங்க. அது ஒரு குடும்பம் மாதிரி அவங்க இது பார்த்துக்கிது. எனக்கு அந்த குடும்பத்து மேலேயும் இவர் மேலேயும் ஒரு பற்று. ரெண்டாவது ஒரு குரு என்ற முறையில் பக்தி. ரெண்டுமே என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் வந்து இந்த ஞானத்தை வந்து மிக 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 அஃபோர்டபுளாக கற்றுக் கொடுக்குறாரு. இதோட கோடி ரூபா பணம் வாங்கி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாங்கி கற்றுக்கிறதெல்லாம் இருக்கிறாங்க. உங்களாம் நிறைய நேரில் பார்த்துருப்பீங்க யார் யாருன்னு. ஆனால் இந்த கேபி அட்வான்ஸ்டு இந்த ஜோதிடத்தை பலன் சொல்கிற விதத்தை தெளிவாக உரைக்கிறவர் இவர் தான் எனக்கு தெரிஞ்சு. டு மை பெஸ்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் பிலி. நன்றி எனக்கு இங்கே வந்ததுக்காக எனக்கு கோஆப்ரேட் பண்ணதுக்கு. சாரை பக்கத்தில் மகிழ்ச்சி சார் சொன்னீங்க. ஏன்னா பாண்டிச்சேரி வந்துருக்கீங்க. நான் அவங்க வந்து பார்த்து முடியல. என்னால் கொஞ்சம் நான் 29 கூட என்னால் முடிஞ்சாக மெட்ராஸுக்கு வந்துருந்தேன். கிளாஸ் அட்டன் பண்ண இன்னும் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் ஓரளவு தெரியுது. உங்களுக்கு ஒரு செல்ல தெரியாது பார்த்துக்கலாம். வெங்கட குரலுக்கு சொந்தக்காரரான நண்பருக்கு இந்த பாண்டிச்சேரி புதுச்சேரி சார ஜோதிடர் சங்கத்தின் சார்பாக வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாங்க. நன்றி. நன்றி உங்களுக்கு. எனக்கு நன்றி. ஏன்னா ஒன்று நீங்கள் வந்து ஒரு பாரம்பரியமான ஜோதிடரோட மரிமாவான்னு எனக்கு தெரியும். அதனால் உங்கள் மேலே அவனுக்கு தனி அபிப்பிராயம். ஆனால் உங்கள்கிட்ட ஆர்குமெண்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நான் இப்போ தானே கற்றுன்னு வரேன். ஆர்குமெண்ட் பண்ணால் தான் அது வளரும் என்பது ஒரு கருத்து. ஆமாம் ஆமாம். வாழ்க வளம். நல்லா இருங்க சவிக்குமார். ஜோதிட பரம்பரையில் வந்து ஒரு மரிமனாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கலை இன்னும் ஈஸியாக எளிதியாக வந்துடும் என்பது என்னுடைய எண்ணம். ஆனால் உண்மை என்பது எடுத்துரைச்சி ரெண்டு பேர் வாதம் பண்ணாதான். ஆனால் நான் வாதம் பண்ண சில பேர் என்னை விரோதியாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்க விஷயம் நமக்கு என்ன நல்லது கெட்ட தெரிஞ்சா சொல்ல அவங்க சொல்லுவாங்க. சரி நான் லேட் பண்ணிட்டேன். இது இந்த சங்கமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற சங்கம் தான். நீங்க எப்போ வேணாலும் வரலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அது வாதம்ங்கிற பெயரில் இல்லாம விவாதமா இருக்கட்டும். நமக்கு அதனுடைய நல்லது நல்லது முதலில் முதலில் வந்து பேசிய ஐயா இந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்தார். பின்னால் வந்து பேசிய ஐயா வெண்கல குரல் கொடுத்தார். ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டிருக்கிற ஐயா தேவராஜ் ஐயாவுக்கு நன்றி கூறி தொடருமாறு செய்கிறோம். விஷயங்கள் எங்கே இருக்கிறோம். நீங்கள் புத்தகத்தை எடுத்திங்கன்னா அதில் ஒரு ஜாதகத்தை போட்டு அதுக்கு பலன் சொல்லக்கூடிய முறையில் நம்ம போட்டிருப்போம் சார். உதாரணத்துக்கு இந்த புக்கை எடுத்துங்களேன். ஒரு ஜாதகத்தை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு புத்தகம் இருக்குது. ஒரு பேஜ் நம்பர் சொல்கிறேன் சார், புரிகிற மாதிரி. பேஜ் நம்பர் 316 பக்கத்துக்கு வாங்க சார். 317 பக்கத்தில் கடைசி பேராகிராஃப். இந்த ஜாதகத்தில் லக்ன பாவ உபநட்சத்திராதிபதி சனி ஆகும் அப்படின்னு போட்டிருக்கோம். சனி புதன் சாரம் சந்திரன் உபநட்சத்திரத்தில் உள்ளார். சனி லக்னத்துடன் 2/7/8 பாவமணிக்கு உபநட்சத்திரமாக உள்ளார் அப்படின்னு போட்டு அடுத்த பேஜில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்குமா, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். போட்டுட்டு அங்கே ஒன்று புதன் சந்திரன் போன்ற கிரகங்கள் எந்த பாவமணிக்கும் நட்சத்திரமாகவோ உபநட்சத்திரமாகவோ வரவில்லை அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா படித்து வந்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் விஷயங்கள் இதில் தெரிஞ்சிடும் சார். அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் ஜோதிட சம்பந்தமாக ஒரு நிபுணராக ஆகணும்னு யார் யாரெல்லாம் விரும்புகிறீங்க சார்? சரி, யார் யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கான் செக் பண்ணுறதுக்கு கூட வேறு வழி இல்லை எனக்கு. அதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. அவன் ரெண்டுக்கே ஏற்றுக்கிட்டீங்களா? ஓகே சார். அப்போ என்ன பண்ணா சார், இந்த துறை சார்ந்த புத்தகங்கள் நிறைய படிக்கணும் சார். ஒரு துறையில் நிபுணர் ஆகணும் அப்படின்னா மினிமம் 3-4 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நிபுணர் ஆக முடியும். சம்பந்தமான புத்தகங்களில் நிறைய படிக்கணும். அதற்கு இப்போ நம்ம நேற்று கொண்டாந்த புக்கு வந்து ஒரே ஒரு புக்கு தான் கொண்டாந்தேன் நான். உங்களுக்கு கிடச்சிருக்காது. அடுத்த புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை சாருக்கு வந்து புக்கு வந்துடும்.
கிட்டத்தட்ட 40 புக் எழுதியிருக்கோம் சார். நம்ம பயிற்சி மையத்தின் வழியாக 40 புக் எழுதியிருக்கோம். என்ன சார் கணிதம் வந்து அது எல்லாரும் காமன் ஃபேக்டருங்கிறதால நீங்கள் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய சன்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கணிதம் சம்மந்தமான புத்தகத்தை வாங்கிக்கலாம். ஏன்னா கணிதங்கிறது நீங்கள் எழுதினாலும் ஒன்று தான் நான் எழுதினாலும் ஒன்று தான், தேவையில்லாமல் அவங்களுக்கு போட்டியாக நம்ம வரக்கூடாது இல்லையா. அதனால் நம்ம இதில் புத்தகங்கிறது ஜாதக ஆய்வுங்கிறது யார் ஒன்றும் எழுதலாம். அதில் மாநாட்டு மலர்னு ஒன்று இருக்குது, அது அற்புதமான அமைப்பு, அதுவும் நான் அவர் சாருக்கு அமைச்சிருக்கேன். அது எல்லோரும் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு டெய்லி படிங்க, ஒருவருக்கு ஒருவர் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இன்றைக்கிலேருந்து கரெக்டாக 90 நாள் கழிச்சு, சாரி நாளைக்கிலேருந்துன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கிலேருந்து 90 நாள் கழித்து 91வது நாளிலேருந்து நீங்கள் தைரியமாக பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கே நீங்கள் தயாராகிடுவீங்க ஓரளவுக்கு, இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் நாலேஜ், அவ்வளோதான் சார். ஓகே சார், இப்போ தசாபுத்திக்கு வந்துடுவோம் சார். இந்த தொடர்புகள் புரியுதில்ல சார். அதாவது நட்சத்திர உபநட்சத்திரம்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு இது சாதகமாக இருந்தால் இது டெவலப் ஆகும். அதாவது இங்கே ஒத்தப்படையாக வந்துட்ட பிறகு இங்கே ஒத்தப்படை இருந்தால் இது டெவலப் ஆகும். இங்கே ஒத்தப்படை வந்துட்டு இங்கே ரெட்டப்படையாக இருந்தால் அது அப்படியே தான் நிற்கும். ஆ சொல்லுங்கள் சார். சரிங்க சார். ஆ நட்சத்திரம் வந்து வந்து ஆற காமிக்குது ஓகேங்களா. ஆ பாருங்கள், நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுக்குதா? தடுக்குதா சார்? தடுக்கவில்லை. ஏன்னா 9வது வீடு கெடுக்கிற வீடு 4, 8, 12 இல்லை இல்லையா, அப்போ 9 தான் வேலை செய்யும் ஓகேங்களா. இது புரிந்து கொள்வதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் இங்கே 9 வேலை செய்யும், 6 வேலை செய்யும். இந்த வீட்டுக்கு இது 10வது வீடாக போகுது இல்லையா, இந்த வீட்டுக்கு இது 4வது வீடாக போகுது இல்லையா. அதாவது 4வது பாவம் என்பது, ஒரு பாவத்துக்கு 4வது பாவம் என்பது 30% வரை இயக்கி பிறகு துண்டிக்கும். ஒரு பாவத்துக்கு 4வது பாவம்னாவே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 10வது பாவமாக வரும். 10வது பாவங்கிறது 70% வரைக்கும் வேலை செஞ்சு அப்புறம் துண்டிக்கும். அப்போது இந்த கிரகம் வந்து 9வது பாவம் 70% வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 6வது பாவம் வேலை செய்யும். என்ன சார், 50 வயசுக்கு மேலே வேலை கிடைக்கும். இந்த இது வந்து 6வது வீட்டு சப்ளாடா, இது ஒரு 10வது வீட்டு சப்ளாடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10வது வீட்டு சப்ளாடு 9 காமிக்கும் போது வாழ்க்கையில் முதல் பகுதியில் அவருக்கு உத்தியோகம் பதவி உத்தியோகம்லாம் சிறப்பு இல்லாமல் இருக்கும். கடைசி பகுதியில் சம்பாதிப்பார். அந்த கடைசி பகுதிங்கிறது என்னென்னா கடைசி 30%, ஒரு 50 வயசுக்கு மேலே, அப்போ தான் அவருக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் அப்படின்னு எடுத்துக்கணும் சார். இது ஒரு தசையாக இருந்தால் அந்த தசையில் கடைசி புத்தி, கடைசி ரெண்டு புத்தி இருக்கும்போது. ஆனால் என்ன ஒன்று, அந்த கடைசி ரெண்டு புத்தியில் 5வது பாவத்தை காமிக்கிற புத்தியாக இருக்கக்கூடாது. காமிச்சா இந்த 6வது பாவம் வீக்காக போயிடும் ஓகேங்களா. ஆனால் அது எப்படி, ஆனால் இங்கே மெஜாரிட்டியாக 9 வேலை செய்கிறதால நாம் 9வது பாவம் அதிகமாக வேலை செய்யன்னு சொல்கிறோம். நம்ம சாஃப்ட்வேரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 வரும், 6 வரும். 8, 12 வந்தால் தான் உடனடியாக துண்டிக்கும் சார். மற்ற பா இந்த விஷயம் எங்கே இருக்குன்னா இதே புக்கில் பாவ தொடர்பு என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாகவே 134வது பக்கத்தில் ஆரம்பிக்கும் சார். இது 136வது பக்கத்தில் கொடுத்துருப்போம் சார். இருக்கா பாருங்கள் சார். கிரகம் 2, நட்சத்திராதிபதி 6, உபநட்சத்திராதிபதி 9, இந்த மாதிரி 136வது பக்கத்தில் கொடுத்துருப்போம் சார். எப்படின்னு விளக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு புரியறதுக்காக. நூற்றி 136வது பக்கத்தில் சார், கொடுப்பனை தசாபதி புக்கில் 136வது பக்கம் சனி 2. சனி 2 நட்சத்திரம், புதன் 6, அது 2 உபநட்சத்திரம், குரு 9. ஓகே சார். இங்கே நட்சத்திரம் தானே சம்பவத்தின் முதல் பகுதி. இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்களேன். இங்கு 2ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவம் 5ஆம் பாவமாக வருவதால் 2ஆம் பாவத்துக்கு சாதகமான நிலையும், அதாவது இந்த வீட்டுக்கு இது சாதகமான அமைப்பு தானே, அப்போ இந்த 2ஆவது பாவம் வளர்கிறது ஓகேங்களா. அதே நேரத்தில் 2ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் 8ஆம் பாவமாக வருவதால், இந்த 9ஆம் பாவம் இந்த வீட்டுக்கு 8ஆவது பாவமாக போச்சு இல்லையா, அது பாதகமான நிலையும் தரும். அதாவது ஜாதகர் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஊதாரிதனமாக செலவு செய்ய நேரிடும். இங்கே ஜாதகர் சம்பாதித்த பணம்னா என்ன அர்த்தம்,
நட்சத்திரம் சம்பவத்தை காமிக்குது இல்லையா, அதனால் அவர் சம்பாதிக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறார். ஏன்னா இது முதல் பகுதிங்கிறது ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமாக இருக்குது. இது தொடருமா தொடராதான்னு பார்க்கும்போது ஆறாவது பகுதி இல்லை. அதுக்கப்புறம் கீழே என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். அதே போல் சனி நின்ற நட்சத்திரம் காட்டிய ஆறாம் பாவத்திற்கு சனி நின்ற உபநட்சத்திரம் காட்டிய ஒன்பதாம் பாவம் நாலாம் பாவமாக வந்து ஆறாம் பாவ பலனை தொடர்வதை தடுத்து நிறுத்திவிடும். இந்த நட்சத்திரம் காட்டிய இந்த ஆறாவது பாவம் தொடர்ந்து வேலை செய்வதை இந்த ஒன்பதாவது பாவம் தடுத்து நிறுத்திவிடும். இது யாருக்கு புரியுனா, நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், உபநட்சத்திரம் சாதக பாதகத்தை காட்டும்னு யார் யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்களுக்கு இதை படித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக குரட்ட சட்டம் வந்துடும் சார். நைட்டு ஒரு பத்து மணிக்கு படித்தாலும் ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்க, ஒன்றும் புரியாது, தூக்கம் வந்துடும். ஆனால் ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு ஓஹோ இதுதான் சொல்கிறாரா இவர், ஆனால் இந்த விஷயம் எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எழுதியிருப்பேன் உள்ள, நட்சத்திரம்னா என்ன, உபநட்சத்திரம்னா என்ன, ஓகேங்களா. இதுவும் ஒரு வகையில் ரெண்டாம் பலன் தொடர்ந்து சாதகமான நிலையில் நடைபெற்று கொண்டு வருவதை தடுத்து நிறுத்தி விடுகிறது. இந்த ரெண்டாவது வீடு இங்கே சிறப்பாக செயல்படாமல் போகுது இல்லையா, அதுதான் சார். இந்த மாதிரி நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை வரிக்கு வரி, ஏன் அப்படின்னா இன்றைக்கி காலம் வந்து ஒரு மெத்தடாலஜியை ஒழுங்காக கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் ரெடியாக இருந்தாலும் மாணவர்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, படித்து முடித்து கொஞ்ச நாள்லேயே போயிடணும்னு நினைக்கிறாங்க. இது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இன்றைக்கி. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், மூணு நாள் பயிற்சியில் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா, யூடியூப்பில் நமக்கு 300 வீடியோஸ் மேலே இருக்குது. இந்த வீடியோவும் யூடியூப்ஸ் தான் நம்ம போட போகிறோம், எந்த ஒரு ஒளிமறையும் இல்லை. இது நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே மைக்கெலாம் வச்சுக்கிட்டு இந்த வாய்ஸ் எதுவும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக, நீங்கள் கேட்குற கேள்வி கூட நாய்ஸ் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம். இது அநேகமாக உலகத்தில் எந்த ஒரு பயிற்சி மையமும் பண்ணாதது சார், எந்த ஒரு உலகத்திலே, நான் இந்தியாவில் சொல்ல வர, உலகத்தில் எந்த ஒரு பயிற்சி மையமும் தனது பாடத்திட்டத்தை யூடியூப்பில் அப்படியே போட்டு யாருமே பண்ண மாட்டோம். விட்டு விட்டால் போகிறதில்லை. என்னங்க சார், என்னங்க சார், ஆ நாம் அது மாதிரி இல்லை, லைவாகவே இருக்கும், அப்படியே வெப்சைட் எல்லாம் போய்ட்டுருந்தால ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சார். ஓகே சார், இப்போ புரியுதில்லை சார் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம். இப்போ தசாபுத்திக்கு போயிடுறோம் சார். தசாபுத்தி அப்படின்னு வரும்போது, தசாபுத்தி ஜாதகத்தை இன்றைக்கி உயிரோடு இருக்குன்னா ஜாதகத்துக்கு காரணம் தசாபுத்தி தான் சார். இந்த தசாபுத்திங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இல்லை அப்படின்னா ஜாதகத்துக்கு உயிரே இருக்காது சார், போயிட்டுருக்கு எப்போயாவது. மற்ற கலைகள் அழிந்து போன மாதிரி ஜாதகமும் ஜோதிடமும் காணாமல் போயிட்டுருக்கோம். ஜோதிடத்தோட ஒரு பிடிப்பு எங்கே இருக்குன்னா தசாபுத்தியில் தான் இருக்குது சார். ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தோட ஒரு பிடிப்பு வந்து, ஏன்னா லைஃப்பில் ட்ரெண்டு திசைகள் மாறும்போது நிறைய மாற்றங்கள் மனுஷனுக்கு வரும்போது தான் அப்போ தான் ஜோதிடத்தை தேடியே வருவோம். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்தாலும் கூட அடுத்த தசை ஒருத்தருக்கு வரப்போகுதுன்னா நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் கணிக்கலாம் தேவையில்லை, சும்மா ஒன்று சொல்லுங்கள் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுதுங்க பயப்படாமல் போங்க அப்படின்னா மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆட்சி மாறும்போது ஒரு விளைவு ஏற்படுது இல்லையா, அதே மாதிரி தசை மாறும்போது ஒரு விளைவு ஏற்படும். தசை மாறும்போது ஏற்கனவே இருக்கிற தசாநாதனுடைய தன்மையை விட்டுட்டு வேற ஒரு தன்மைக்கு அடுத்த தசாநாதன் வருவார். அப்போ இந்த தசா புத்தி என்பது ரொம்ப முக்கியமானது. ஜாதகத்தம் ஜோதிடம் அப்படிங்கிறது தசா புத்தி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.